Hi students, I திஸ் இஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் standard த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சால்வ் பை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அதாவது நம்ம போன கிளாஸில் வந்து எலிமினேஷன் மெத்தட் பற்றி பார்த்துருந்தோம் ஓகே சால்வ் by எலிமினேஷன் method. எப்படி எலிமினேஷன் மெத்தட் வந்து ஃபைன் பண்ணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன இருக்குன்னா சால்வ் பை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகே ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் இப்படி வராத கிராஸ் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி செய்கிறது தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஓகே பாருங்கள் பேப்பர்ஸ் எப்படி செய்யலானாக்கா ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தட் இஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டுவெல் அண்ட் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ப்ளஸ் செவன் ஸோ அப்போ இந்த மாதிரி டூ ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் என்ன செய்யணுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது ரெண்டையுமே எல்லாமே ஒரு பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள் எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு டுவெல் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் ப்ளஸ் டுவெல் இருக்கு இல்லையா அதை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்போ மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ் இங்கே வந்து ரைட் சைடில் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது ப்ளஸ் டூ ஒய் அப்போ லெஃப்ட்டுக்கு வரப்போ மைனஸ் டூ ஒய் இந்த ப்ளஸ் செவன் லெஃப்ட்டுக்கு எடுத்திங்கன்னா மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஸீரோ ஓகே ஸோ இந்த மாதிரி டூ ஈக்வேஷன் வந்து எடுத்துருங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன just using the போடுறதுக்கு ஜஸ்ட் யூஸிங் coefficients for ஃபார் multiplication okay ஓகே ஸோ இப்போ இந்த இந்த டேர்ம் எக்ஸ்டம் இருக்குது இங்கே ஒய் டேர்ம் இருக்குது இல்லையா ஸோ அப்போ இதோடய தான் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் எக்ஸ்டர்ம் எக்ஸ்டர்ம் அப்படி இங்கே எக்ஸ்கிட்ட வேரியபிள் இருக்கிறனால எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ற வேரியபிள் இருக்கிறதுனால ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்புறம் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறனால சிம்பிளாக ஒரு ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் என்ன எழுதுணும்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது இல்லையா ஸோ அப்போ இதில் இந்த டேர்மை தவிர மற்ற ரெண்டு கொய்ஃபிஷன்ஸும் எடுத்து எழுதிடணும் அப்போ எக்ஸுக்கும் கீழே எழுதுறது இது எக்ஸோட டேர்ம் நமக்கு வரக்கூடாது ஓகே அப்போ இந்த ஒய்யோட கொய்ஃபிஷன்ஸ் ரெண்டும் ஃபஸ்ட் எழுதுங்க அப்போ இதில் ஒய்யோட கொய்ஃபிஷியன்ட் என்ன இருக்குது நமக்கு மைனஸ் த்ரீ அதே மாதிரி இங்கே ஒய்யோட கொய்ஃபிஷன்ட் என்ன இருக்குது மைனஸ் டூ ஸோ அப்போ இந்த டூ டேர்ம்ஸ் வந்து நமக்கு இருக்குது இல்லையா ஸோ அப்போ அந்த டூ டேர்ம்ஸ் எப்படி எழுதுறோம்னா இங்கே ஜஸ்ட் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அப்படி எழுதிக்கலாம் ஓகே அப்புறம் எக்ஸ்ன்னு எடுக்கிறப்போ ஜஸ்ட் எக்ஸை வந்து இப்படி கை வச்சிருங்க ஓகே அப்போது ஒய்யோட கொய்ஃபிஷியன்ட்டும் அப்புறம் அது கான்ஸ்டன்ட் டேம் இல்லையா ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பக்கத்தில் எழுதிக்கோங்க எக்ஸுக்கும் கீழே அதாவது இப்படி எழுதியிருப்பீங்க எக்ஸுக்கும் கீழே வர்றது இதுவும் இந்த மைனஸ் டுவெல் மைனஸ் செவன் இந்த டேம் எப்படி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் ஒய்யோட கொய்ஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒய்யோட கொய்ஃபிஷியன்ட் அப்படின்றப்போ அந்த ஒய்யை வந்து அப்படியே மறைச்சிருங்க மறைச்சிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேமும் இந்த எக்ஸ்டோ கொஃபிஷியன்ட்டையும் நம்ம இப்போ எழுத போகிறோம் ஓகே ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் டேம் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே எழுதிருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே எழுதியிருக்கு ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் ஒய் ஒய்க்கும் கீழே எழுதுறது ஒய்யோட கொய்ஃபிஷியன்ட்டாக இருக்கக்கூடாது மற்ற டூ நம்பர்ஸாக தான் இருக்கணும் ஸோ அப்போ இதெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்ரெடி இங்கே எழுதுனதுனால இப்போ எக்ஸ்ரோ கொய்பிஷியன்ட் எடுத்து இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க எக்ஸ்ரோ கொய்ஃபிஷியன்ட் என்ன இருக்குது எயிட் ஃபைவ் ஸோ இங்கே வந்து இப்போ எயிட் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஃபைவ் போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குன்னு ஒன் அப்போ ஒன் அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு எடுக்கிறப்போ இதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி கையை வச்சிருங்க வச்சா அப்புறம் நம்ம என்னென்ன எழுத முடியுங்க எக்ஸுடோ கொய்ஃபிஷியன்ட்டு ஒய்யுட கொய்பிஷியன்ட்டையும் இங்கே நம்மளால் எழுத முடியும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸுடோ கொய்ஃபிஷியன்ட் எயிட் ஃபைவ் ஆல்ரெடி இங்கே எயிட் ஃபைவ் வந்து நமக்கு இருக்குது லாஸ்ட்டாக எழுதுனது எயிட் ஃபைவ் அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒய்யுடோ கொய்பிஷியன்ட் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஃபைன் பண்ணலான்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அந்த இடத்துலேயும் நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஓகே ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இட்ஸ் அ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொஷின்ல இருக்கு இல்லையா க்ராஸ் அப்படின்னு என்னது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அதே மாதிரி இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டூ டேர்ம்ஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஜஸ்ட் எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸுக்கும் கீழே இந்த எக்ஸோடய கால்குலேஷனும் போடணும் நம்ம அப்போ எக்ஸ் டிவைடட் பைன்னு போட்டு மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் செவன் ஸோ மைனஸ் அப்படின்றதுனால ப்ராக்கெட் குள் எழுதிக்கோங்க ஸோ இப்போ மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் செவன் இந்த டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன் பிட்வீன் மைனஸ் சிம்பிள் அப்புறம் இந்த டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது என்ன இருக்குது மைனஸ் டூ மைனஸ் டுவெல் ஸோ மைனஸ் டூ மைனஸ் டுவெல் இப்படி வந்திருக்கும் ஓகே அண்ட் தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய் டேர்ம் எடுத்துக்கோங்க ஸோ ஒய் டிவைடட் பை அதே மாதிரி ஒய்க்கும் கீழே நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்குது இந்த டூ டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இப்போ மைனஸ் டுவெல் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டுவெல் இன்டூ 5 மைனஸ் டுவெல் இன்டூ ஃபைவ் மைனஸ் மைனஸ் செவன் இன்டூ எயிட் ஸோ மைனஸ் செவன் இன்டூ எயிட் எப்படி போட்டிருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க திஸ் இஸ் ஈக்குவல் போட்டு அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டம் இருக்கு இல்லையா ஸோ அப்போது ஒன் டிவைடட் பை கான்ஸ்டன் டேம் என்ன இருக்கு நமக்கு இந்த டேர்ம்ஸ் ஸோ அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 8 இன்டூ எயிட் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் த்ரீ ஸோ ஃபை இன்டூ மைனஸ் த்ரீ ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு வந்து கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க திஸ் இஸ் எக்ஸ் டிவைடட் பை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் த்ரீ செவன்ஸா டுவெண்ட்டி ஒன் அப்புறம் இன்பிட்வீன் மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மைனஸ் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த டூ நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ஆகிடும் டூ டுவெல்ஸாக ட்வெண்ட்டி ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒய் டிவைடட் பை இங்கே பாருங்கள் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ன்னு வந்துடும் ஃபைவ் டுவெல்ஸாக சிக்ஸ்டி அப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படி வந்துடும் ஓகே ஒரு நிமிஷம் இதில் பாருங்கள் ஆல்ரெடி நமக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னா நமக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் வரும் ஓகே ஸோ அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் எடுத்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும் அதனால் நான் இப்போ வந்து இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னாவது நமக்கு ஒன் டிவைடட் பை இந்த டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் அப்புறம் இன் இன்பிட்வீனில் ஒரு மைனஸ் சிம்பிள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரும் நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் த்ரீயும் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ ஃபைஸார் ஃபிஃப்டீன் ஓகே இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ் டிவைடட் பை இந்த டூ டேர்ம்ஸ் அப்ராக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் ஓகே ஸோ இப்போ நான் என்ன வந்து நமக்கு இங்கே த்ரீ வந்துடும் இல்லையா ஸோ த்ரீ வந்துடும் பிக்க நம்பர் சிம்பிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது தான் பிக்கர் நம்பர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் வந்து மைனஸ் இதுதான் போட்டிருக்கணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இங்கே அதே மாதிரி பாருங்க ரெண்டும் சப்ராக் பண்ணுறீங்க ஸோ சப்ராக் என்ன வந்து நமக்கு ஃபோர் வந்துடும் இல்லையா ஃபோர் பிக்கர் நம்பர் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இது தான் நமக்கு பிக்கர் நம்பர் ஸோ மைனஸ் போட்டிருக்கணும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி ஒன் டிவைடட் பை இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டின் ஒன் வந்துடும் பிக்கர் நம்பர் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் சால் அப்படின்னாலே இதோட எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இப்போ எக்ஸ் வேல்யூ தெரியணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு லாஸ்ட்டு டேர்ம் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் வேல்யூ கிடச்சிரும் ஓகே பாருங்க எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் த்ரீ ஸோ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் இப்படியே எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு லாஸ்ட் டேம் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஈக்குவல் பண்ணுங்கள் ஒய் டிவைடட் பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் ஓகே இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் எக்ஸ் இன்டூ சாரி ஒன் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கட் பண்ணிடுங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரி இதில் பாருங்கள் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் தட் இஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸும் மைனஸும் கட் பண்ணிடுங்க ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஓகே எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷன் பார்த்துடலாம் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷினில் இருக்கிற டூ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸில் ஏதோ ஒன்றை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணும்போது நமக்கு டுவெல் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே சி எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டுவெல் எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டுவெல் அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எயிட் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மைனஸ் இந்த த்ரீ இன்டூ ஒய்க்கு பதிலாக ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஓகே போட்டாக்கா நமக்கு டுவெல் கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் த்ரீ எயிட்ஸா டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபோர்ஸா டுவெல் பாருங்கள் சப்ரெக்ட் பண்ணி பாருங்கள் ஃபோரில் டூ போச்சுன்னா டூ டூவில் ஒன் போச்சுன்னா ஒன் கிடச்சிருச்சு இல்லையா ஓகே ஸோ இப்போ டுவெல் ஆல்ரெடி நம்மளோட ஆன்சர் வந்து டுவெல் கிடைக்கணும் ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து டுவெல் கிடச்சிருச்சு அதனால் திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஓகே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து நம்ம கரெக்டாக தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் ஓகே இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்த்துட்டே இருக்க முடியும் ஓகே தேங்க்யூ